الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها قال النبي صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأعمالكم ولكن ينظر إلى قلوبكم ونياتكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்ல அருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள் மரியாம் திருமறையில் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் கருவியலையும் இப்படி எந்தெந்த துறைகள் இருக்கின்றதோ அத்துறைகளிலுக்கெல்லாம் குர்ஆனில் விடை இருக்கின்றன. ஆனால் குர்ஆனின் நோக்கம் என்ன என்றால் இதய பரிசுத்தம்தான். அதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த நஃப்ஸை இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களே மிக வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நம்முடைய எல்லா வணக்கங்களினுடைய லட்சியமும் அதுதான். தொழுகை மானக்கேடான அருவறுப்பான அசூசையான விஷயங்களை விட்டும் அது தடுக்கும் என்றால் அது உள்ளத்தின் நோய். ஹஜ்ஜுக்கான தங்கீகரிப்பில் தக்குவா, தக்குவா தான் சிறந்த தங்கீகரிப்பு. ஆக அது தக்குவா எங்கிருந்து வரும்? நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தும் பொழுதுதான் வரும். ஜக்காத் துதஹிருஹும், அதை பரிசுத்தப்படுத்துகின்றது. ஆக எல்லா அமல்களின் நோக்கமும் அருள் மறையின் நோக்கமும் நமது இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் தான் இருக்கின்ற. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்து பல துஆவை கேட்டார்கள். அதில் ஒரு துஆ, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி, யா அல்லாஹ் இந்த ஹரம்பிலே ஒரு நபியை நீ அனுப்புவாயாக, அந்த நபியானவர்கள் உன்னுடைய ஆயாத்துக்களை ஓதி காட்டுவார்கள், யுஅல்லிமுஹுமுல் கிதாப் அதை விண்டு விளக்குவார்கள், வல் ஹிக்மத ஷரியத்தையும் ஹதீஸ்களையும் அவர்கள் விளக்குவார்கள், ஒய் சக்கீகம் அவருடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபியை அனுப்புவதை பற்றி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதய பரிசுத்தத்தை நான்காவதாக ஆக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் அருள்மறையில் தன் அண்ணல் நபியை அனுப்புவதை பற்றி சூரத்துல் ஜும்மாவிலும் சூரத்துல் ஆலே இம்ரானிலும் அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதீ பஅஸதல்லும் மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வய் ஸக்கீஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான்காவதாக இதய பரிசுத்தத்தை ஆக்கினார்கள். ஆனால் அண்ணல் நபியின் நோக்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதய பரிசுத்தத்தை இரண்டாவதாக ஆக்கின்றான். இதய பரிசுத்தம் ஏற்படுமேயானால் தான் உங்களுக்கு குர்ஆன் விண்டு விளங்குவதும் அதை உரிய முறையில் விளக்குவதும் சரியத்தை கடைபிடிப்பதும் அதற்கு பிறகுதான் அது நடக்கும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய 10 ஆண்டு காலங்களில் அந்த இதய பரிசுத்தத்தை தான் விதைத்தார்கள். அப்பொழுது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஹஜ்ஜு இல்லை, அல்லவை கழிந்து அதற்கு பிறகுதான் நல்லவை அணைய முடியும் என்பதைத்தான் இந்த திருமறையினுடைய
விளக்கம் நமக்கு கூறுகின்றது. ஷைத்தானே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், த உகவி என்னகும் அஜுமாயின், எல்லாவற்றையும் நான் வழிகெடுப்பேன், இல்லா இபாதிக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், இஹ்லாசானவர்களை தவிர என்று ஷைத்தானே வாபஸ் வாங்கிட்டான். இஹ்லாசானவர்களை நான் நெருங்க முடியாது என்று சைத்தானே ஒப்புக்கொண்டு விட்டான். எதைய பரிசுத்தம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களை பூரா நான் வழி எடுப்பேன் என்று சைத்தானே கூறுகின்றான். ஆக நப்சு நமது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டால் நமது அவயங்களும் நம்முடைய உறுப்புகளும் நமது கட்டுப்பாட்டுக்கு வரும். நப்சு நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அவைகளுக்கு கட்டுப்பட்டு விடும் நமது அவயங்களும் உறுப்புகளும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நப்சை கட்டுப்படுத்தினார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன், அவர் இஹ்லாசான நல்லடியார். அப்படி ஆகும் பொழுது அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அரசராக்கி பார்க்கின்றான். ஆக நாம் இஹ்லாசான முறையில் அல்லாவிடம் அடிபணியும் பொழுது அல்லாஹ் நம்மளை அரசராக்குவான், நம்மளை கம்பீரமாக்குவான், கண்ணியமாக்குவான் என்பதை பல்வேறு விஷயங்களில் நமக்கு சரித்திரம் நமக்கு காட்டுகின்றன. ஆக நப்சினுடைய கட்டுப்பாட்டின் சருகுதல் எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால் பெருமையில் ஆரம்பிக்கின்றது, நான் என்பதில் ஆரம்பிக்கின்றது. நான் என்று அன அரபியிலே, அந்த அன என்பதை அல்லாஹ்தான் உச்சரித்தான். அடியார்கள் யாரும் படைக்கப்பட்டவர்கள் உச்சரிக்கவில்லை, முதலில் உச்சரித்தது சைத்தான் தான். அன ஹைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன். அல்லாஹ்தான் கூறினான் இன்னனி அனல்லாஹ், நான் தான் வணங்கப்படக்கூடிய படைக்கக்கூடிய ரப்பு என்று அல்லாஹ் நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகித்தான். அதனால்தான் ஆண்டவர்களும் சான்றோர்களும் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் என்பது சொல்ல என்ற வார்த்தையை தவிர்த்து அடியேனும் வந்தேன் என்று சொல்வார்கள். பணிவிற்காக நான் என்ற வார்த்தையை கூட உபயோகிக்க மாட்டார்கள். அது ஷைத்தான் அந்த பெருமையின் உச்சத்தில் இருந்ததின் காரணமாகத்தான். அவனை கெடுத்தது யாரு? ஷைத்தான் இல்லையே, சைத்தானை கெடுத்தது அவனுடைய நப்சு தான். தான் தான் பெரியவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இறைநேசர் ஒருவர் இருந்தார். எந்த அளவிற்கு என்றால் மேகம் அவருக்கு நிழலிடும் அந்த அளவுக்கு இறை அண்மையை பெற்றவர். வீதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரியில் ஒரு பாவி வருகின்றான். இவரை பார்க்கின்றான், இவருடைய மாண்புகளை பற்றி நிழலிடுவதை அவர் கண்கோடாக பார்த்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நாணி குறுகி, நாம் இவ்வளவு காலம் இறைவனுடைய அண்மையை பெறாமல் பாவம் செய்து விட்டோமே என்று அஞ்சி அந்த பெரியவரோடு செல்லலாம், அவருடைய அண்மையை பெறலாம் என்று அவரோடு செல்ல முற்படும் பொழுது அந்த பெரியவர், நான் எப்படிப்பட்ட தகுதியில் உள்ளவன், ஏன் கூட நீ இந்த பாவி வருவியா என்று அவரை விரட்டி விட்டுவிட்டார். அவர் வருத்தத்தோடு சென்றார். நிழலிட்ட மேகம் அவருடன் சென்று விட்டது. என்ன தெரிகிறது? அல்லாஹ்விற்கு தன்னுடைய அமலின் மீதும் தன்னுடைய கண்ணியத்தின் மீதும் தானே தற்பருவை கொள்ளும் பொழுது அது அல்லாஹ்விற்கு மாத்திரமே உள்ளது. அந்த அடியான் பாவம் செய்ததை உணர்ந்து நல்லோரின் நட்பை பெறலாம் என்று நாடி வந்த பொழுது இவர் தான் என்ற அகங்காரத்தில், நான் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் உள்ளவன், ஏன் கூட நீ வர்றியா, நிழல் அவருக்கு அவருடன் சென்றது என்றால் பெருமை நப்சினுடைய முதல் நப்சை கெடுக்கக்கூடியது அந்த பெருமைதான். அதனால்தான் பெரும்பெரும் ஆண்டோர்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகெங்கும் பிரபல்யமாகி தற்பெருமை நமக்கு புகுந்து விடுமோ என்று மனிதர்களை விட்டும் தெரிந்தவர்களிட்டும் ஓடி யாருக்கும் தெரியாத திமிஷ்கிற்கு போவோம் என்று திமிஷிற்கு சென்றார்கள். அங்கு மஸ்ஜிதிலே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று அங்கு பயான் நடக்குது. எனவே அங்கிருந்தும் ஓடினார்கள் கம்பளியை போர்த்தி கொண்டு. பெருமை மனதிற்குள் புகுந்து விடக்கூடாது என்பதற்காக மக்களை விட்டும் மறைந்தார்கள், மறைந்து வாழ்ந்தார்கள். இறுதி காலத்திலே கசாரி மாமுடைய சரித்திரத்தின் பின் பிற்பகுதியிலே
மக்களை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். ஏனென்றால் எங்கு போனாலும் இமாம் கசாலி, இமாம் கசாலி என்ற பெயர், பெருமையில் நாம் அழிந்து விடுவோமோ என்று பயந்து கடைசியில் அவர்கள் கம்பளியை போர்த்தி கொண்டு யாருக்கும் தெரியாத இடத்தில் வாழ்ந்தார். தான் என்ற அந்த பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஓசலால முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அசரீரி சப்தம் கேட்கின்றது. இவர்கள் தாகித்திருந்த நேரம், இதோ தண்ணீர் அருந்துங்கள் என்று ஒரு தங்க கோலையில் தண்ணீர் வருகிறது. உமக்கு ஹராமாக்கப்பட்டதெல்லாம் ஹலால் ஆகிவிட்டது என்ற சப்தம். இவர்கள் உஷாராகிவிட்டார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தங்கத்திலே அருந்துவது ஹலால் ஆக்கப்படவில்லை, நமக்கு இது ஹலால் என்றால் இது சைத்தானுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று விரட்டினார்கள். உடனே சைத்தான் கூறினான், எத்தனையோ பேரை நான் வழி கெடுத்திருக்கிறேன், ஆனால் உங்களுடைய அறிவாற்றலின் காரணமாக நீங்கள் என்னை ஜெயித்து விட்டீர்கள் என்று சொன்னபொழுது அப்பொழுதும் கௌசல்யம் சொன்னால், இது என்னுடைய அறிவாற்றல் இல்லை சைத்தானே, இதுவும் என்னுடைய ரப்பு எனக்கு அருள் புரிந்தது தான். அங்குதான் விசாரிக்க வேண்டும். புகழே பிடிக்காது என்ற அரசனை புகழுக்கு அடிபணியாதவர் என்று ஒருவர் புகழ்வார், அந்த புகழிலே அவர் மகிழ்வார். ஆக இப்படி தற்பெருமையும் பெருமையும் தான் நப்சனுடைய முதல் அட்டூழியமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தன்னை மறைத்துக் கொண்டார்கள் ஆண்டோர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி எப்படி ஆண்டோர்களும் சான்றோர்களும் திருமணங்கள் முடித்து பல மனைவி மக்களுடன் குழந்தை கூட்டவுடன் அப்படைய உள்ளத்திலும் மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகள் இல்லையா என்றால் ஓசல்லாலும் அதை விளக்க வேண்டு வருகின்றார்கள். சஹாபிகளுடைய வாழ்க்கையிலும் நடந்தது தானே. அந்த யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸைது பின் ஹாரிஸா ஷஹீதாகிவிட்டால் தளபதியினுடைய கொடியை ஜாபர் இபின் அபி தாலிப் தாங்கிக் கொள்ளட்டும், ஜாபர் இபின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லா இபின் ரவாஹா அவர்கள் கொடியை தாங்கட்டும், அப்துல்லா இபின் ரவாஹா ஷஹீதாக்கிவிட்டால் அதற்கு பின் நீங்களாக ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். யுத்தத்திற்கு முன்பே தான் ஷஹீதாக்கப்படுவோம் என்று தெரிந்து விட்டது. அவங்க மனைவி மக்கள்கிட்ட கூட இதை சொல்லல, ஜாபர் இபின் அபி தாலிப் அவர்கள். அப்ப அவங்க உள்ளத்தில் மனைவி மக்கள் எல்லாம் இருந்தும் அல்லாஹ்தான் அங்க உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை நிரூபித்தார்கள். சஹீதாக்கப்பட்டு கிடக்கும் பொழுது தண்ணீரை கொடுக்க சென்ற பொழுது நான் இறைவனை அடைவேன் என்று எனக்கு தெரியும், அதனால் நான் இன்று நோன்பாக இருக்கிறேன் என்றார். அப்ப அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்தான் அங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றான். கௌசல் ஆலம் அவர்கள் அதை நிரூபணமாக நமக்கு நிரூபித்து காட்டினார்கள். ஒரு மரண தண்டனை கைதியை ஹலீஃபாவிடம் வாங்கி கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய விழாவிற்கு இவரை அழைத்துச் செல்லுங்கள், அவருடைய தலையிலே தண்ணீர் ததும்பும் ஒரு பாத்திரத்தை ஏற்றி தண்ணீர் கீழே சிந்துமானால் இவருக்கு மரண தண்டனை என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். விழாக்களில் எல்லாம் சுற்றி வரப்பட்டு அந்த அடிமை கொண்டு வரப்படுகின்றார் குற்றவாளி, தண்ணீர் சிந்தவே இல்லை. அப்பொழுது அந்த கைதியிடம் கேட்கின்றார், விழாவிலே என்னென்ன கேளிக்கைகள் நடந்தன, வேடிக்கைகள் நடந்தன, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது வழியாக தான் சுத்தி வரப்படுது. அப்ப அவர் கூறினார், எல்லாவற்றையும் கண்கள் பார்க்கத்தான் செஞ்சு, ஆனா என்னுடைய கவனம் எல்லாம் என் தலையில் இருக்கக்கூடிய பாத்திரத்திலிருந்து தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன், அதனால் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. இப்படித்தான் வலிமார்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வியாபாரம் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள், மனைவி மக்களோடு இருப்பார்கள், அவருடைய கவனம் எல்லாம் அல்லாஹுவை தான் இருக்கும். அல்லாஹோடு அந்த பெருமையை மனதில் கொள்ளாமல் அதில் அண்ட விடாமல் அல்லாஹுவை மாத்திரமே உள்ள அப்படின்னு தப்பி தவறி ஆசை வந்து விட்டால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அதை உணர்த்தி விடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் 100% பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால் சின்ன சருகுதலுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு தண்டனையை கொடுத்து அது சரி செய்து விடுவாங்க. அபு துராபுல் பக்ஷி அவர்கள் மாபெரும் தவஞானி, சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டன, கடுமையான பசி, எதற்கும் ஆசைப்பட மாட்டார்கள். அன்று அவருக்கு ஒரு ஆசை, ஒரு முட்டையும் ரொட்டியும் சாப்பிட வேண்டும் என்று நப்சு விரும்பிவிட்டது. அதை அதோடு விட்டுட்டாங்க. அப்படியே காட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு தொலைத்தவன் ஆட்டுக்குட்டியை காணலன்னு சொல்லி தேடி வருகின்றார். இவர் தான் வருகிறார். எனவே இந்த ஆட்டை நீ திருடினாயா என்று இவர் கேட்கின்றார்.
இவர் பசி மயக்கத்தில் மலங்க மலங்க விழித்தவுடன் இவர் தான் திருடியிருப்பார் என்று அவருக்கு சரியான சாட்டை அடி கொடுக்கின்றார். மக்களெல்லாம் ஓடி வந்து இவர் பெரிய சூஃபி ஞானி அபுத்ராபுல் பக்ஷி என்றவுடன் அவரும் கேள்விப்பட்டிருக்கின்றார், ஆளை பார்க்கவில்லை. உடனே அவர் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மன்னித்து விட்டேன், வாருங்கள் எங்கள் வீட்டில் உணவு அருந்தி செல்லலாம் என்று வல்கட்டாயமாக வீட்டுக்கு சென்று உணவு அருந்த வைக்கின்றார்கள். முட்டையும் ரொட்டியும் அங்கு இருக்கிறது. இவர் நப்சை பார்த்து கூறினார், இந்த முட்டைக்கு ரொட்டிக்கு இத்தனை அடி தேவையா என்று. ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவை தவிர வேறு எதற்கும் அவர்களுக்கு ஆசை இருக்காது. சின்ன ஆசை வந்து விட்டால் ஒரு சின்ன தண்டனையும் கொடுத்து விடுவாங்க. பெருமையும்க்கு இடம் கொடுக்காமல் தன்னை மறைத்து வாழ்ந்தார்கள். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவுக்கு வருகின்றார்கள். ஹரம் ஷரீஃபில் நுழையும் பொழுது அங்கு மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் மழை தொழுகை தொழுது கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் மழை பெய்யவில்லை. இவர்கள் இரவில் அங்கே ஒரு தூணின் மறைவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இரவில் ஒரு கருத்த உருவத்துடையவர் வருகின்றார். இரண்டு ரக்காத் தொழுகின்றார். அல்லாஹ்விடம் உரிமையோடு பேசுகின்றார், யா அல்லாஹ், எத்தனை நாளைக்கு இந்த மக்களை கஷ்டப்படுத்துற, உன்னுடைய அருள் மழையை நீ வரிசித்துக் கொட. உரிமையோடு கேட்டார், மழை பொழிந்தது. மாலிக் இப்னு தீனார் அவர் யார், எங்கு செல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அடிமை விற்கக்கூடிய ஒரு கூடாரத்திற்குள் அவர் செல்கின்றார். அடையாளத்தை பார்த்துவிட்டு மறுநாள் அங்கு சென்று அடிமையை விலைக்கு வாங்குவதற்காக. அப்ப அங்குள்ள எஜமான் நல்ல அடிமைகளை எல்லாம் காட்டுகின்றார், இவர் அல்ல இவர் அல்ல என்று சொல்லி கடைசியில இவரை தேர்ந்தெடுத்த பொழுது அந்த அடிமை விற்கவரே சொல்கின்றார், இவர் ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல வித்து என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, சரியான ஆள் கிடையாது இவர், சமயத்துல மெம்மறந்து உட்கார்ந்திருப்பார், இல்ல எனக்கு அவர் தான் வேண்டும் என்று அவரை வாங்கி கொண்டார். இப்பொழுது அடிமை கேட்கின்றார் மாலிக் இப்னு தீனாரிடம், என்னுடைய எஜமான் என்னுடைய தகுதியை பற்றி இவ்வளவு இகழ்ந்து சொல்லும், என்னை வலுக்கட்டாயமாக வாங்கியிருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது இரவு நடந்ததை அவர் கூறுகின்றார். கூறியவுடன் அவருடைய முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இரண்டு ரக்காத்து நான் தொழுகிறேன் என்று இரண்டு ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் அவர் பிரார்த்திக்கின்றார், யா அல்லாஹ், உனக்கும் எனக்குமான அந்த நெருக்கத்தை நான் மறைத்து வைத்திருந்தேன், இப்பொழுது இவர் பிரார்த்தனை செய்தால் மழை பெய்தது என்று மக்கள் பேச ஆரம்பித்தால் என்னுடைய நப்சு அதை விரும்ப ஆரம்பித்து விட்டால் நான் படியுளில் விழுந்துவிடுவேன். உன்னுடைய இறை அன்பு இருக்கும் பொழுதே உன்னுடைய இறை அண்மையை எனக்கு ஏற்படுத்து என்றார். அங்கேயே மௌத்தாயிட்டார். நல்லடியார்கள் இவ்வாறுதான் பெருமையை மனதில் விழாமல் காப்பாற்றினார்கள், நப்சை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் திருமறையிலே இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், பரிசுத்தமான இதயம் உள்ளவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்படிப்பட்ட இதய பரிசுத்தத்தோடு அமல் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.